பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ஏன்னா கிராமப்புறம் தொடர்பான நிறைய தகவல்களை நம்ம பதிவேற்றம் செய்கிறோம். நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து அடிக்கடி நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் போடுவாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து கிராமப்பகுதியை மட்டுமே நீங்கள் கவனிக்கிறீங்க, நகர்ப்பகுதியில் வாழ்கிற எங்களையும் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வப்போது நகர்ப்பகுதிகளுக்கும் கிடைக்கக்கூடிய செய்திகளை நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் பண்ணுவது வழக்கமாக இருக்குது. நேற்று ஒரு வீடியோ பதிஞ்சிருந்தேன். நகர்ப்புறங்களுக்காக முதலமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். சத்தியமாக அது வியூஸே போகல. வியூஸ் நம்ம நோக்கம் கிடையாது. நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு நம்ம சொல்ல விஷயம் என்னென்னா, தயவுசெய்து உங்களுக்காக வெளியிடக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அப்படியே பார்க்குற உறவுகள் நீங்கள் அப்படியே கடந்து போயிடாமல் உங்கள் சம்மந்தப்பட்ட நட்புகளுக்கு சொந்தங்களுக்கு அந்த வீடியோ பகிர்ந்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் யாரோ ஒருவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. சரி, இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு உள்ளாட்சி கட்டமைப்பில் ரெண்டு வித உள்ளாட்சி கட்டமைப்பு இருக்குது. நான் சொன்னேன் நகர்ப்புறம் ஊரகம். இந்த ஊரகத்தில் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கட்டமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா கிராம சபா அப்படிங்கிறத வருஷத்துக்கு 6 முறை வந்து நடத்தப்படுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே 4 முறை இருந்துச்சு. முதல்வர் வந்து இப்போ திரும்ப 2 தடவை எலெக்ஷன் பண்ணி இப்போ 6 முறை கிராம சபா நடக்குது. இந்த மாதிரி கிராம சபாவில் போய் மக்கள் உட்காந்து தன்னுடைய கோரிக்கைகளை தன்னுடைய தேவைகளை வந்து அங்கே போய் கேட்க முடியும். ஸோ மக்கள் சொல்லுகிற விஷயத்தை அங்கே ஊராட்சி தலைவர்கள், துறைத்தலைவர்கள், அது மட்டும் இல்லை வார்டு உறுப்பினர்கள், அங்கே வரக்கூடிய பட்டாளர்கள் எல்லாருமே கேட்டு தீர்மானங்களை இயற்ற வேண்டும். அது வந்து நடைமுறையாக இருந்துட்டுருக்கு. இதே போல் நகர்ப்பகுதியில் வாழ்கிற எங்களுக்கு இந்த மாதிரி கட்டமைப்பு இருக்கா, இந்த மாதிரி வந்து எங்களுக்கும் கூட்டங்கள் இருக்கா அப்படின்னு நிறைய உறவுகள் கேட்டுகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த கூட்டங்கள் வந்து நடத்தப்பட்டுச்சு. 1998 வந்து நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு என்ற சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. 2010 இந்த நகர்ப்புற கூட்டங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம அமைக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை வந்து அந்த சட்டத்தில் வந்து கொஞ்சம் திருத்தம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. 2022 கம்ப்ளீட்டாக திருத்தம் பண்ணி அந்த ஏரியா சபை அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ 2022 நடத்தப்பட்ட அந்த ஏரியா சபை கூட்டங்களுக்கு நிறைய மக்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால வந்து இதை வந்து சரியான முறைப்படி சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 2023 நல்ல ஒரு திருத்தம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க இப்போ அப்படின்னா, முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். வருஷத்திற்கு 4 முறை வந்து இனிமேல் நகர்ப்பகுதிகளிலையும் இந்த ஏரியா சபையானது நடக்கும். அதாவது நம்ம கிராம சபா மாதிரி அங்கே ஏரியா சபை, இப்போ வார்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வார்டாக இருக்கும், மாநகராட்சியெலாம் பெரும் வார்டாக இருக்கும். இந்த மாநகராட்சி பெரும் வார்டாக இருந்துச்சுன்னா ஒரு வார்டில் 4 லிருந்து 10 இடங்களில் வந்து இந்த ஏரியா சபை நடத்தலாம். மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த ஏரியா சபை நடத்திக்கிங்கன்னு சொல்லி முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு. அதே மாதிரி நகராட்சி அப்படின்னா ஒரு வார்டுக்கு 4 இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த ஏரியா சபை நடத்தலாம். பேரூராட்சினா ஒரு வார்டுக்கு 3 இடங்கள் நடத்தலாம். மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்கள் தொகை கூடுதலாக இருந்தால் அதுக்கு ஏற்றாற் போல இந்த சபையை வந்து விரிவுபடுத்திக்கலாம் அப்படிங்கிற வந்து அறிவிப்பை நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 23 தேதி வெளியிடப்பட்ட அந்த செய்தியில் இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 4 முறை அப்படிங்கிறது இனி ப்ராப்பர் ஆயிடுச்சுங்க. கம்பல்சரி வருஷத்தில் 4 முறை ஏரியா சபை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஜனவரி 25 வாக்காளர் தினம் அன்னைக்கு அந்த ஏரியா சபை நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 டாக்டர் அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏரியா சபைகள் வந்து நடத்தப்படும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த ஏரியா சபையானது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 மனித உரிமை தினம், இந்த நாளில் வந்து ஏரியா சபையானது நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சிறப்பான அறிவிப்பை நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த கூட்டம் எதற்காகங்க அப்படின்னா, கிராம சபையில் கலந்துக்கிட்ட உறவுகளுக்கு தெரியும் இந்த கூட்டங்கள் எதற்காக நடத்தப்படுது அப்படின்னு. அதே மாதிரி நகர்ப்பகுதியில் இந்த கூட்டமும் அதே மாதிரி தான், சேம், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுடைய ஏரியாவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு, உங்கள் வார்டு பிரச்சனை ஏதாவது இருக்குது, அதாவது தண்ணீர் வரலை, இல்லை மின்சாரம் இல்லை, சாலை வசதி இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஏரியா சபையில் போய் உட்கார்ந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க நீங்க தகுதி உள்ள வாக்காளர்களா நீங்க இருக்கிறீங்க. உங்க ஏரியாவில் இந்த நாளில் எந்தெந்த பகுதிகளில் இந்த ஏரியா சபை நடக்குது அப்படிங்கிறத முன்கூட்டி அறிவிப்பு கட்டாயம் கொடுத்துருவாங்க. நீங்கள் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் வாழக்கூடிய மக்கள், இளைஞர்கள், தயவு செய்து இந்த ஏரியா சபையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய சேனலுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையும் நோக்கமாக இருக்குது. தயவுசெய்து உறவுகள் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. நகர்ப்புற மக்களுக்கு நீங்கள் எந்த செய்தியுமே சொல்கிறதில்ல அப்படின்னு நீங்கள் இனிமேல் சொல்ல முடியாது. தயவுசெய்து நாங்கள் கிராம சபாவில் கலந்துக்கிட்டு எப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கிராமப்பகுதியில் கொண்டு வரோமோ, அதுபோல் நீங்களும் நகர்ப்பகுதியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம்னா இந்த ஏரியா சபை கூட்டத்தை கண்டிப்பாக தவறாமல் மிஸ் பண்ணாமல் வருஷத்தில் 4 முறையும் நீங்கள் கலந்து கொண்டு
போகணும் அப்படிங்கிற செய்தியை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தகவலை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலும் நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய நட்புவட்டங்களை நகர்ப்புறத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு பகிருங்க. கட்டாயம் எல்லா மக்களும் தெரிந்து கொள்ளட்டும். இந்த அறிவிப்பு 23ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த செய்தியோட அறிவிப்பு நகல் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்குள்ள அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். உறவுகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.